பேரன்புமிக்க அல்லாஹு நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்தை செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்புமிக்கவர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஆண் பெண் இரு சாராருக்கும் இடையில் இயல்பாகவே ஒரு ஈர்ப்பு ஒன்றை வைத்திருக்கின்றார். எப்படி மனிதனுக்கு பசி எடுக்கின்றதோ, தாகம் எடுக்கின்றதோ, இது போன்று ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது இரண்டு வேறுபட்ட இனங்களுக்கிடையில் மனித சமூகம் மட்டுமல்லாமல் மிருக சமூகங்களுக்கிடையிலும் ஒரு கவர்ச்சி ஏற்பட்டுத்தான் ஆகும். இது அல்லாஹ்வுடைய இயற்கை. இதை இனக்கவர்ச்சி என்பதாக தமிழிலே குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் இந்த உலகில் படைத்த அத்தனை பொருளையும் நாம் ஜோடி ஜோடியாகவே படைத்திருக்கின்றோம் என்றுதான் சொல்லுகின்றான். அது எதுவாக இருந்தாலும் சரி, அவை இரண்டிற்கு மத்தியில் ஆண் பெண் என்ற ஜோடி பொருத்தம் அவைகளுக்கு மத்தியில் இருந்தே ஆகும். ஒரு சாதாரண மரத்தை எடுத்துக்கொண்டால் அதில் ஆண் மரம் பெண் மரம் இருக்கின்றது. வளரும் செடிகளை எடுத்துக்கொண்டால் அதில் ஆண் பெண் இருக்கின்றது. மிருகங்களை எடுத்துக்கொண்டால் அதில் ஆண் பெண் வகைகள் இருக்கின்றன. கோடிக்கணக்கான படைப்புகளுக்கு மத்தியில் அல்லாஹ் எல்லாவற்றையும் ஜோடி ஜோடியாகவே படைத்திருப்பதாக தன்னுடைய அருள்முறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். கூட ஒன்றையும் சொல்லுகின்றான், நான் உங்களை ஜோடி ஜோடியாக படைத்திருப்பதில் உங்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சியும் இருக்கின்றது. இந்த அனைத்தும் எப்படி அல்லாஹ் இதனுடைய அமைப்பை வைத்திருக்கின்றான் என்னும் பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏற்படுகிறது. இந்த உலகில் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளுக்கும் அல்லாஹு தஆலா இனக்கவர்ச்சியை ஏற்படுத்தி அதனால் உந்தப்பட்டு அவைகள் இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் பொழுது அவைகளுக்கிடையே சுதந்திரத்தை வழங்கியிருக்கின்றார். அது ஒரு மறைவான நிலையோ அல்லது பகிரங்கமான நிலையோ, நாம் இப்படி ஈடுபடுவது பிறருக்கு தெரியும் என்ற விதமோ அவைகளுக்கு தெரிவதில்லை. அவைகளுக்கு அது சுதந்திரமாக விடப்பட்டிருக்கின்றது. ஆனால் மனிதன், இவனுக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு அற்புதமான அமைப்பையும் சட்டத்தையும் கொடுத்து உன்னுடைய இச்சைகளையும் உன்னுடைய இன கவர்ச்சிகளையும் நீ இந்த முறையில் தான் தீர்த்து கொள்ள வேண்டும், இது அல்லாத இன்னபிற முறைகளை நீ கையாண்டால், வேறு வழிகளை நீ நோக்கினால், தவறான முறையில் உன்னுடைய இனக்கவர்ச்சியை நீ தீர்த்து கொள்ள முற்பட்டால் அல்லாஹினுடைய சாபம் இறங்கும், அவனுடைய அலாவு இறங்கும், இதனால் நீ இவ்வுலகத்திலும் பாதிக்கப்படுவாய், நாளை மறுமையிலும் தண்டிக்கப்படுவாய் என்பதாக அல்லாஹ் மிக அற்புதமாக தன்னுடைய அருள்மறையிலும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நபிமொழிகளிலும் தெளிவாக சொல்லி இருக்கின்றார். எனவேதான் ஆண் பெண் உறவு கூட ஒரே இனத்திலே ஏற்படுகின்ற, மனித இனத்தில் ஏற்படுகின்ற ஆண் பெண் உறவு கூட முறைகேடாக இருக்கக்கூடாது, முறைப்படி இருக்க வேண்டும். இஸ்லாம் இதை மிகவும் வலியுறுத்துகிறது. ஆனால் ஒழுக்க கேடுக்காக வேண்டியே பிறந்தவர்கள் மேற்குலகத்தினுடைய சடவாத கொள்கையை தங்களுடைய கொள்கையாக எடுத்து வைப்பவர்கள், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, ஆணுக்கு உரிமை இருக்கிறது, பெண்ணுக்கு உரிமை இருக்கிறது, அவனுக்கும் தனி மனித உரிமைகளை நாம் பாதுகாப்பது அவசியம் என்ற ரீதியில் மக்களுடைய மனங்களிலே சுதந்திரம் என்ற போர்வையில் அவர்களுக்கு பல்வேறு விதமான செய்திகளை ஊட்டி தவறான செயல்களில் ஈடுபடுவதை ஆமோதிக்கின்ற விதத்திலே அவர்களை வைத்திருக்கின்றார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், நீங்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணை மணமுடிக்கும் பொழுது அவர்களை ஹலாலான முறையில் நீங்கள் ஆகமாக்கிக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தவறான முறையில் நீங்கள் அந்த தொடர்புகளை வைத்திருந்தால் அதற்கு என்ன தண்டனை என்பதை சொல்லுவது ஒருபுறம் இருக்கட்டும், அதை விட அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான் தெரியுமா? நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள், தவறான உறவுகளை நினைக்காதீர்கள் என்று சொல்லவில்லை, அதன் பக்கம் நெருங்காதீர்கள்,
அது மாதிரியான சிந்தனை கூட உங்களுடைய எண்ணத்திலே வரக்கூடாது. அதற்கு தோதுவான நிலைமைகள் கூட நீங்கள் ஏற்படுத்திக் கொள்கின்ற சூழ்நிலைகளுக்கு போகக்கூடாது. காரணம், இன்னஹுகான ஃபாஹிஷா, அது ஒரு மானக்கேடான செயல், உசாக சபீலா, இழிந்த கெட்ட வழிமுறை என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இன்று மனிதனை கெட்ட வழியின் பக்கம் திருப்பக்கூடிய பல்வேறு அனுகூலங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக ஒரு புள்ளி விவரத்திற்கு சொல்கின்றேன். ஒரு ஆண்டிற்கு உலகத்திலே 1000 திரைப்படங்களுக்கு மேல் தயாரிக்கப்படுகிறது. என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது? அதில் 9000 தொலைக்காட்சி தொடர்கள் தயாரிக்கப்படுகின்றன. 9000 அவைகளில் என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது? மனிதர்களுக்கு எதன்பால் அவர்களுக்கு ஈர்ப்பை ஏற்படுத்தப்படுகிறது? நாம் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி இது. ஏறத்தாழ 600 நெடுந்தொடர்கள் இந்தியாவிலே தயாரிக்கப்படுகிறது. இவைகளிலே என்ன மனிதனுடைய கண்ணுக்கும் மனிதனுடைய உணர்ச்சிகளுக்கும் தீனி போடும் விதமாக எந்த அளவிற்கு இழுநிலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இது ஒரு பக்கம் என்றால், இந்த ஊடகங்களிலும் சின்ன திரை வந்ததற்கு பிறகு இன்னும் அசிங்கமாக ஆண்களையும் பெண்களையும் காட்டுவது ரியாலிட்டி ஷோ, சீசன் நம்பர் 1, சீசன் நம்பர் 2, இது போன்ற அமைப்புகளில் மனிதனுடைய மானக்கேடான செயல்களை நீங்கள் வீட்டின் வரவேற்பறையில் உட்கார்ந்து குடும்பத்தோடு பார்க்கின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து தள்ளிவிட்டார்கள். இவை அனைத்தையும் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னஹுகான ஃபாஹிஷத்தன் வ ஸாஅ ஸபீலா, இதன் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள், இது கெட்ட வழிமுறை. இந்த ஆயத்தின்படி இதை நோக்குவோமானால் இது முழுக்க முழுக்க ஹராமான செயல். இந்த நிலைகளையும் தொடர்களையும் நாம் பார்ப்பது அல்லாஹ்விற்கு விருப்பம் இல்லாத, அல்லாஹுவே எச்சரிக்கையாக சொல்லி இருக்கக்கூடிய மானங்கெட்ட செயல். காரணம், இவைகள்தான் கெட்ட செயல்களுக்கும் மானக்கேடான விஷயங்களுக்கும் மனிதனை இழுத்து செல்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், கண்ணின் விபச்சாரம் பார்ப்பது, வாயின் விபச்சாரம், நாவின் விபச்சாரம், அதை பற்றி பேசுவது, இந்த இரண்டு மனிதனுக்கு உள்ளே இந்த செய்தியை கொண்டு போகின்றது. பார்க்கின்றான் கண், மனிதனுடைய கல்வியில் அதனுடைய ஆசையை ஊட்டுகிறது. இங்கும் அங்கும் பார்க்கின்றான், இது கிடைக்காதா என்று நினைக்கின்றான். பார்த்துவிட்டு பின் நாம் கடந்து விடலாம் என்று முயற்சிக்கின்றான். உள்ளம் அவனை கடக்க விடுவதில்லை. நில், இன்னும் கொஞ்சம் பாரு, வேற சேனல்ல இதை விட கவர்ச்சிகரமாக ஏதாவது வருமா பாரு, போகின்ற இடத்திலே இதை விட இன்னும் நமக்கு கிளுகிளு போட்டக்கூடிய செய்திகள் ஏதாவது கிடைக்குமா பார் உள்ளம் அவனை ஆசிக்க செய்கிறது, இச்சிக்க செய்கிறது, கவர்ச்சியை பிடித்து இழுக்கின்றது. அவனுடைய மர்ம உறுப்புகள் அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்ப்படுத்துகிறது. இதை விட இந்த உலகத்தில் மிக அற்புதமான தத்துவார்த்தங்களை வேறு எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது. நபி அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். ஆரம்பமான செய்தி என்ன? உன்னுடைய கண். எனவே தான் நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பார்வை சைத்தானின் அம்பு தீய இடங்களுக்கு சென்றால் அவைகள் திரும்பி வராது. அதற்கு வேறு பெயர்கள் இந்த உலகிலே சூட்டப்படுகிறது, அழகான பெயர்களிலே சூட்டப்பட்டு அவைகளை எடுப்பது ஆகுமாக்கப்பட்ட செயல் போன்று இன்று சித்தரிக்கப்படுகிறது. அப்படி ஒரு செயல் காதல். இனக்கவர்ச்சியின் அடிப்படையில் ஒருவனும் ஒருவன் ஒருத்தியும் சேர்ந்து உல்லாசம் புரிவதற்கு, தங்களுடைய காம பசியை தீர்த்து கொள்வதற்கு காதல் என்று பெயரிடப்படுகிறது. யாராவது இந்த அசிங்கமான செயலில் ஈடுபட்டு குற்றவாளியாக பிடிக்கப்பட்டால் ஊடகங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பெயர் அழகி கைது செய்யப்பட்டார். படிப்பவர்களுக்கு கூட உறுத்துதல் இல்லாமல் அந்த செய்திகளின் வார்த்தைகளை போடுகின்றார்கள். இதற்கு மேலும் ஒருவருடைய குடும்பத்தோடு ஒருவன் விளையாடுகின்றான், வேறொருவருடைய மனைவியை வேறொருவன் காதலிக்கின்றான், அதற்கு பெயர் போடுகின்றார்கள் கள்ளக்காதலனுடன் ஓட்டம். இதனுடைய கடைசி நிலைமை எங்கு போகின்றது?
தன்னுடைய சொந்த கணவனை கொல்லுதல், தன்னுடைய சொந்த பிள்ளைகளை கொல்லுதல். அதனால் தான் அல்லாஹ் சொன்னான், ஓலா தகரபுசினா, பார்வையை கூட நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள், அதன் பக்கத்தில் கூட செல்லாதீர்கள். நீங்கள் பக்கத்தில் சென்றால் அது உங்களை இழுத்துவிடும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எச்சரிக்கின்றான். படைப்புகளை பற்றி படைத்தவனை விடவா இந்த படைப்புகள் அதிகம் தெரிந்துவிடப் போகின்றன. படைத்தவன் சொல்லுகின்றான், நீ பக்கத்தில் கூட நெருங்காதே, அது உனக்கு கேடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜின் பொழுது அவர்களுடைய ஒட்டகத்திற்கு முன்னால் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய பெண்களின் பக்கம் அவர்களுடைய பார்வை திரும்புகிறது. நபி அவர்கள் அவர்களுடைய தலையை திருப்பி சொல்லுகின்றார்கள், லா தத்தபிஉன் நலரத்தன் நலரா, அலியே ஒரு தடவை பார்த்து விட்டீர்கள், இதற்கு பிறகு பார்க்காதீர்கள், திரும்ப திரும்ப பார்ப்பது கேடு. ஒரு தடவை தெரியாமல் பார்த்து விடுவது என்பது வேறு, சரியத்தை அதை மன்னிக்கப்படும் குற்றமாக சொல்கிறது, ஆனால் அதை இச்சையுடன் பார்ப்பது, மீண்டும் தூண்ட பார்ப்பது, அது முற்றிலும் கேடானது. நான் இங்கு பேசுகின்ற வார்த்தைகளிலும் நான் இங்கு பேசுகின்ற செய்திகளிலும் சிலருக்கு கொஞ்சம் முகம் சுழிப்பு ஏற்படலாம், ஆனால் நடக்கின்ற இந்த செயல்களிலிருந்து மனிதர்களை எச்சரிக்க வேண்டுமானால் இதைவிட நாசூக்காக சொல்ல முடியாது, இன்னும் ரொம்ப கீழிறங்கி சொல்ல வேண்டும் என்றால் அது முடியாது. எனவே நாம் எப்படி இருக்க வேண்டும்? முதல் முதலாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனிமையில் இருப்பது இஸ்லாம் சொல்லி இருக்கின்ற வழிமுறைகளுக்கு மாற்றமான ஹராமான செயல். மஹரம் இல்லாத பெண்ணுடன் எந்த நேரத்திலும் தனித்திருக்க கூடாது. அது எத்தனை பெரிய தக்வாதாரியாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய ஆளுமை பண்புள்ளவராக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் இறை நெருக்கத்திற்கு அவன் சென்றிருந்தாலும் சரி, தன்னை பாதுகாப்பது சிரமம். ஒன்று, தான் தவறிலே விழுந்து விடுவான் அல்லது தவறில் அவன் விழ வைப்பதற்காக வேண்டி முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடும். எனவேதான் நபி அவர்கள் பயணத்திலே ஹஜ்ஜிற்கு பெண் செல்வதாக இருந்தால் மஹரமான ஆண் துணை இருப்பது அவசியம், மஹரமான ஆண் துணை இல்லை என்றால் பெண்ணுக்கு ஹஜ்ஜே கடமை இல்லை. ஹஜ்ஜினுடைய கடமை ஆண்களுக்கு எப்படி கடமையாகின்றதோ அதற்கு ஒருபடி மேலே போய் சொல்கிறது, மஹரம் இல்லாத ஆண்களுடன் ஹஜ்ஜிற்கு செல்வது ஹராம், கூடாது, தேவை. ஹஜ்ஜிற்கே இப்படி சொல்கிறது. அடுத்து இரண்டாவது ஹராம், அடுத்த பாலினரை இச்சையுடன் பார்ப்பது ஹராம். ஆண்கள் பெண்களையும் பெண்கள் ஆண்களையும் பார்ப்பதும் ரசிப்பதும் இஸ்லாம் ஒரு பாவமாக கருதுகிறது. அடுத்த பாலினரை பார்ப்பது இருப்பதல்ல, ரெண்டுக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்குது. தனிமையில் இருப்பது வேறு. நான் இங்கு சொல்வது என்று ஜினாவை பற்றி அல்லாஹ் சொல்கின்றானே, அதற்கு முன்னுள்ள முன் நிலைமைகளுக்கு கூட நீங்கள் பக்கத்தில் நெருங்கி விடாதீர்கள் என்று சொல்லுகின்றானே, அந்த முன் நிலைமைகளை பற்றி சொல்கிறேன். முதலாவது, மகரமான மகரம் அல்லாத பெண்களுடன் தனிமையில் இருப்பது ஹராம். இரண்டாவது, அடுத்த பாலினரை இச்சையுடன் பார்ப்பதும் ஹராம். எனவேதான் உங்களுடைய கண்கள் விபச்சாரம் செய்கின்றது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு இடத்திலே சொல்லும் பொழுது, அடுத்த வீட்டிற்குள் நீங்கள் துவாரத்தின் வழியாகவோ எட்டி பார்த்தலின் மூலமாகவோ உங்களுடைய பார்வையை கொண்டு செல்லாதீர்கள். ஒரு வீட்டுக்கு முன்னால் நிற்கிறோம், வீட்டில் யார் இருக்கு, ஆள் இருக்கா இல்லையான்னு உள்ள துவாரத்தின் வழியை எட்டி பார்க்கக்கூடாது, ஹராம். நபி அவர்கள் சற்று கடினமான வார்த்தைகளை சொன்னார்கள், என்னுடைய கையில் அம்பு இருந்தால், சிறிய அம்பு இருந்தால் நான் அந்த அம்பை வைத்து அந்த கண்களை குத்தி தோண்டி எடுத்து விடுவதற்கு நாடுகிறேன். யார் அப்படி பார்ப்பார்களோ, உள்ளே பார்க்கும் பொழுது எப்படி வேண்டுமானாலும் மனிதன் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். எனவேதான் வீட்டிற்குள் எட்டி பார்ப்பதோ துவாரத்தின் வழியாக பார்ப்பதையோ கூட இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களும் கூட மனிதனுடைய மானத்தையும் அவனுடைய ஒழுக்கத்தையும் காக்கக்கூடிய விதத்தில் அமைந்திருப்பதை நாம் முழுமையாக பார்க்கலாம். மற்றொரு பாலினரை பார்ப்பது ஹராம். இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால், தன் பாலினரையே பார்ப்பது ஹராம். தாவூதியத்தான சக்திகள், ஷைத்தானுடைய அதிர்வலைகள் நம்மை கொஞ்சம் சிரமப்படுத்துகிறது. எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படின்னா, இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த தீர்ப்பு, ஒரு பாலின சேர்க்கை ஆகுமானது, அதை தண்டிக்க முடியாது, குற்றம் அல்ல என்று
உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீபக் மிஸ்ரா உயர்ந்த நீதிபதி அவர்கள் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது, குற்றம் கிடையாது. உச்ச நீதிமன்றத்தினுடைய வேத வாக்கு வகை இறங்கி இருக்குது. இப்ப என்ன ஆச்சரியம் தெரியுமா, இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் லார்டு மெக்காலே தான் இது ஒரு குற்ற செயல் என்பதாகவே அரசியல் சாசன சட்டத்தில் எழுதுவதற்கு வலியுறுத்தார். இது குற்ற செயல், இந்தியாவினுடைய சட்டப்படி ஓரின சேர்க்கை என்பது குற்ற செயல். யார் எழுதி வச்சா? பிரிட்டிஷ்கார எழுதி வச்சா? ஒழுக்கத்திற்கு நாங்கள் பெயர் போனவர்கள், எங்களுடைய கலாச்சாரம் உன்னதமானது மகோன்னதமானது என்றெல்லாம் கூவி கொண்டிருக்கக்கூடிய இந்திய பரம்பரையில் வந்த உயர்குடியில் பிறந்தவர்கள் சொல்லுகின்றார்கள் இது தவறல்ல. இருக்கலாம், ஒரு சமயம் அவங்கள்ட்ட அது ஆகுமானதா இருக்கலாம் போல், ஆனால் அது சட்டப்படி ஆகுமானது என்று எப்படி சொல்ல? நாஸ் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை தான் இந்த வழக்கை முதலில் தொடர்கின்றது. இந்த வழக்கு சாதாரணமாக டெல்லி உயர் நீதிமன்றத்தில் தொடுக்கப்படுகிறது. 2001 போடப்பட்ட வழக்கு 2009 டெல்லி உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றது. ஓரின சேர்க்கை என்பது, தன்பால் உறவு என்பது ஒன்றும் குற்றமுள்ள செயலாக தெரியவில்லை, செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த தீர்ப்பு சொல்லுது, இல்ல இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம், நீங்க நேரம் உச்ச நீதிமன்றத்தை நாடுங்கள். இப்ப உச்ச நீதிமன்றத்திற்கு போகின்றது உச்ச நீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன பெஞ்ச். வழக்கு ஏறத்தாழ 2009 பிறகு 2014 உச்சகட்டத்தை அடைந்து 2018 கடந்த 7 இதனுடைய முழுமையான வாக்குவாதங்கள் முடிந்து தீர்ப்பு நேற்று வெளியாகுது. உடனே இந்தியாவினுடைய பிரபலங்கள் எல்லாம் இதை பாராட்டுகின்றார்களா? என்ன தீர்ப்பு, இப்படிப்பட்ட ஒரு நீதிமிக்க தீர்ப்பை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இத்தனை நாட்கள் அவர்கள் என்ன சொல்றாங்க, இத்தனை நாட்களும் தன்பால் இன சேர்க்கை உள்ளவர்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருந்தது, இப்போதுதான் நீதி கிடைத்திருக்கின்றது. அப்ப யார் ஜினா செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த அரசு துரோகம் உழைத்துக் கொண்டிருக்கின்றது. நீதி கிடைக்க வேண்டும் என்றால் ஜினாவையும் நீங்கள் ஹலாலாக்கி விடுவீர்கள் போல தெரிகிறது. அதனால் காரணம் என்னவென்றால், தாகூத்தியத்தான சக்திகள் தான் உலகம் முழுவதிலும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. இந்த தாகூத்தியத்தான சக்திகளுக்கு, தாகூத்தியத்தினா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உதாரணமாக உலக வங்கியில் இருந்து கடன் வேண்டும், நாலு வழி சாலை வேண்டும், சேலத்துக்கு 8 வழி சாலை போட வேண்டும், பணம் எங்கிருந்து வரும், IMF இருந்து வரும். அங்கிருந்து உங்களுக்கு பணம் வர வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட சில மானக்கேடான செயல்களை நீங்கள் அனுமதித்தாக வேண்டும். இது அவர்களுடைய நிர்பந்தம், இதை செஞ்சே ஆகணும். இன்னும் எந்த நேரத்தில் இவர்கள் விபச்சாரத்தையும் அரசு பூர்வமான ஒரு தொழிலாக மாற்றப் போகின்றார்களோ என்ற அச்சம் கூட நமக்கு இருக்கிறது. இஸ்லாம் இதை எப்படி பார்க்கிறது? இஸ்லாம் ரொம்ப மோசமானதாக பார்க்கிறது. உங்களுக்கு தெரியும், லூத் அலை இஸ்லாம் அவர்களுடைய சமூகம் இந்த செயலை செய்யும் பொழுது லூத் அலை இஸ்லாம் அவர்கள் மிக மென்மையான முறையில் அந்த மக்களிடத்தில் சொல்லுகின்றார்கள், கடுமையான முறையில் அந்த மக்களிடத்தில் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், உலகத்தில் இதற்கு முன்னால் யாரும் செய்யாத மானக்கேடான செயலை செய்கின்றீர்களே, உங்களுக்கு எப்படி இந்த துணிச்சல் வருகிறது? இன்னக்கும் லதூனர் ரிஜால ஷஹவத்தம் மின் தூனின் நிசாயி பல் அன்தும் கௌமும் முஸ்ரிஃபூன், பெண்கள் அன்றி ஆண்களிடத்திலே உங்களுடைய இச்சையை நீங்கள் தீர்த்துக் கொள்கின்றீர்களே, இது அல்லாஹ் வெறுக்கின்றான், அல்லாஹ் உங்கள் மீது சாபத்தை இறக்குவான். அந்த மக்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள், லூத் நீ ரொம்ப நல்ல மனுஷன்பா, உமா கான ஜவாப கௌமிஹி இல்லா அன் காலு அஹ்ரிஜூஹும் மின் கரியத்திக்கும் இன்னஹும் உனாசும் யதத்தஹரூன். இப்போ பரிசுத்தமான மக்கள், இவங்களோட நம்ம சேர முடியாதுப்பா, அவங்க என்ன ஊரை விட்டு அந்த பக்கம் போட்டோம், ரொம்ப நல்ல பிள்ளைங்க போல தெரியுது, ரொம்ப பரிசுத்தமானுங்க, நீங்க அந்த பக்கம் போங்க, நாங்க பார்த்துக்கிறோம். அந்த மக்களுடைய பதில் எப்படி இருக்கின்றது? இன்னைக்கு நீங்க சில ஃபாசிஸ்டுகளுடைய பதில்களை பார்த்தால் இப்படிதான் இருக்கு.
ஆனா ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, சூசாமி இப்ப என்ன சொல்லிட்டாரு, இதனால் நீங்கள் இந்தியாவிலே எய்ட்ஸை அதிகமாக்கி இருக்கின்றீர்கள். வாழ்நாளிலேயே இன்னைக்கு தான் ஒரு முத்தான வார்த்தை ஒன்று சொல்லியிருக்கிறார். இருந்தால் ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கு. சில பேர் சொல்றாங்க இல்லை இல்லை அவர் அப்படி சொன்னதுலேயும் கூட ஏதாவது இருக்கும், தெரியல. ஒரு சமயம் செய்தாக தகச்சத்து கேள்விப்பட்ட கதையாக கூட இருக்கலாம். அதற்கு பிறகு லூத் அலி இஸ்லாம் அவர்கள் சோகமே உருவாக உட்கார்ந்திருக்கும் பொழுது சில மலக்குகள் அவர்களிடத்திலே வருகின்றார்கள். நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வேதனையை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம், நாங்கள் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள். லூத் அலி இஸ்லாம் அவர்களுடைய வீட்டில் அந்த மலக்குமார்கள் அழகிய வாலிபர்களின் உருவத்தில் வந்தார்கள். அந்த மக்கள் அந்த வாலிபர்களோடு தங்களுடைய இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி முண்டி அடித்தார்கள். லூத் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பெண்மக்கள் இருக்கின்றார்கள், அவர்களை திருமணம் முடித்து உங்களுடைய இச்சையை தீர்த்துக் கொள்ளுங்கள், இது தவறான செயல் என்று சொல்லும் பொழுது மீண்டும் மீண்டும் அவர்கள் அந்த மலக்குமார்களின் மீது கை வைப்பதற்கு துணிந்தார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், நாம் அவர்களுடைய பார்வையை பிடுங்கிக் கொண்டோம். அதே நேரத்தில் முதலாவது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் தனியாக இருக்கின்றேன், என்னுடைய குடும்பமும் என்னை விட்டு பிரிந்து விட்டது, எனக்கு குடும்பத்தினர் இருந்தால் கூட அவர்களின் மூலம் இந்த மனிதர்களை என்னுடைய விருந்தாளிகளை நான் பாதுகாத்துக் கொள்வேனே, அநியாயக்காரர்களை இப்படி வருகின்றீர்களே. பிறகு அல்லாஹ் அறிவித்த வேதனையை அந்த மலக்குகள் லூத் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள், நீங்களும் உங்களுடைய ஈமான் கொண்டவர்களும் உங்களுடைய குடும்பத்தினர்களும் இங்கிருந்து சென்று விடுங்கள். இந்த ஊருக்கு எப்படிப்பட்ட வேதனை வரப்போகின்றது தெரியுமா? இரண்டாவது வேதனை. இந்த ஊரை நாம் மேல் கீழாக மாற்றப் போகின்றோம், அப்படி எடுத்து பிரட்டி போட்டுறது. அல்லாஹ் ஒன்று நினைத்தது, சமீபத்தில் கேரளாவினுடைய வெள்ளத்தை பார்த்திருப்பீர்கள், மலைக்கு மேல நாங்க வயநாட்டுக்கு போயிருந்தோம், 9 ஹேர்பின் பெண்டு, அதுக்கு மேல இருக்குது ஊரு. அந்த ஊர்ல 500 ஏக்கர் நிலம், 500 ஏக்கர் நிலம் மலைக்கு மேல 10 நாட்கள் தண்ணீர் நின்று கொண்டிருந்திருக்கிறது. மலைக்கு மேலும் சுனாமியை வரவழைப்பதற்கு சக்தி உள்ளவன் அல்லாஹ் அந்த ஊரை அப்படியே தலைகளாக புரட்டி விட்டான். இரண்டாவது வேதனை. மூன்றாவது வேதனை, யார் அதில் இருந்தார்களோ அவர்களுக்கு சுடு கற்களை வைத்து அவர்கள் மீது எரிந்து அவர்களுடைய உருவத்தையே எரித்து கருக்கி விட்டார். எனவேதான் ஷரியத்தினுடைய தண்டனை என்னவென்றால், யார் இந்த ஒருவால் சேர்க்கையில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களை அலிரதியல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்களை எரித்துக் கொண்டு விட வேண்டும். அலிரதியல்லாஹ் அவர்களுடைய கூற்று. ஏன் அல்லாஹ் எரி கற்களை வைத்து எரிந்து கொண்டான் பாருங்க, அதனால் அவங்களை எரிச்சு விடுற. சில இமாம்கள் சொல்லுகின்றார்கள், அவர்களை ஒரு சுவற்றுக்கு பின்னால் நிற்க வைத்து அந்த சுவற்றை விழ வைத்து அவர்களை மௌத்தாக்கிறணும். ஆக மரண தண்டனை தான். அந்த மரண தண்டனை எப்படி கொடுக்கிறது? யார் சினா செய்தார்களோ அவர்களுடைய மரண தண்டனை கூட நிறுத்தி வைத்து கல்லால் அடிப்பது என்பதாக போய்விடுகின்றது. இவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மரண தண்டனை மிகவும் கேவலமான முறையில் அமைய வேண்டும் என்று ஷரியத் விரும்புகின்றது. ஆனால் ஷரியத் விரும்பக்கூடிய இந்த வேதனை நமக்கு வந்துவிடக் கூடாது என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே துவா செய்து கொள்ளுங்கள். காரணம், இன்றைக்கு அப்படிப்பட்ட தவறு செய்தவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்தி தண்டிக்க முடியாத அளவிற்கு சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம், மிக மான் உயர்ந்த நீதிபதிகளின் மூலம் ரொம்ப சிறப்பான தீர்ப்பை வழங்கியிருக்கு. ஒவ்வொரு இந்தியனும் வெட்கி தலை குனிய வேண்டிய ஒன்று. அதுவும் யார் இதற்கு ஆதரவாளர்களாக குரல் கொடுத்திருக்கின்றார்களோ அவர்களை நாம் பார்த்துக் கொள்ளலாம், இவர்கள் எப்படிப்பட்ட மேன்மக்கள் என்பது. இது முடிந்து ஒரு குறிப்பிட்ட செய்தியை ஜும்மாவிலே நாம் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த செய்தியை நான் உங்களிடத்திலே சொல்லுகின்றேன். ஏற்கனவே பல ஜும்மாக்களிலே சொல்லி வந்த செய்திதான். அல்லாஹ்வினுடைய அருளால் நம்முடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்காக வேண்டி
முனைப்பான இயக்கம் தொடங்கப்பட்டு மாநில ஜமாத்து உலமாவின் மூலமாகவும் பள்ளிவாசல் நிர்வாகத்தின் மூலமாகவும் எல்லா இடங்களிலும் இந்த வேலை முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. இந்த வேலையை எப்படி செய்வது என்பதற்காக வேண்டி ஒரு அற்புதமான பிளான், ஒரு ஆக்ஷன் பிளான் ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்தந்த மஸ்ஜிதில் உள்ளவர்கள் கணக்கெடுக்க வேண்டும். இந்த மஸ்ஜிதிற்கு கீழ் எத்தனை வார்டு வருது, அந்த வார்டில் உள்ளவர்கள் கணக்கெடுக்க வேண்டும். இந்த வார்டில் எத்தனை பூத் இருக்கு, போலிங் பூத், வாக்குச்சாவடிகள், ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் எத்தனை வாக்காளர் பட்டியல் இருக்கிறது, எத்தனை பேர் இருக்கிறாங்க. உதாரணமாக ஒரு வாக்குச்சாவடியில் இருக்கின்ற ஒரு பூத்துல 600 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக வேண்டி இருக்கின்றார்கள் என்றால், அதில் இருக்கின்ற முஸ்லிம்கள் எத்தனை பேர், அந்த பூத்துக்கு உள்ள வரக்கூடிய தெருவில் எத்தனை முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள், எல்லோரும் வாக்களிப்பதற்காக வேண்டி தங்களுடைய பெயரை சேர்த்து விட்டார்களா இல்லையா, இதை கணக்கெடுத்து வாக்காளர் பட்டியலை பள்ளிவாசலில் ஒட்டிடுங்க. பார்த்துக்கிடுங்க, உங்க பேர் இருக்குதான் பாருங்க, உங்களுடைய மனைவி பேர் இருக்குதான் பாருங்க, உங்களுடைய பிள்ளைகளின் பெயர் இருக்குதான் பாருங்க, எல்லோருடைய போட்டோவும் கரெக்டா இருக்குதான் பாருங்க, அட்ரஸ் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. எல்லாம் சரியாக இருந்தால் வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் ஏற்றப்பட்டு விட்டது, ஓகே. ஒன்று, நாம் அந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் பதியாமல் இருப்போம், நம்முடைய பிள்ளைகள் படித்துக் கொண்டிருந்தாலும் பெயர்களை பதிவு செய்து விடுங்கள். காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்காக வேண்டிய விட்டுறாதீங்க, வெளியூர்ல படிச்சுட்டு இருக்காங்கிறதுக்காக வேண்டிய விட்டுறாதீங்க. வாக்காளர் பட்டியலில் அவருடைய வயது 18 பூர்த்தி அடைந்து விட்டால், 2000 பிறந்தவராக இருந்தால் கண்டிப்பாக அவருடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்து விடுங்கள். எப்படி பதிவு செய்யணும், ஃபார்ம் ஏ, ஃபார்ம் ஆர், 6வது விண்ணப்ப படிவம், விண்ணப்ப படிவம் 6 நம்பரை எடுத்து அதில் சொல்லி இருக்கக்கூடிய அந்த காலத்தை எல்லாம் நீங்க நிரப்பி அதனுடைய ஆதாரத்தை கொடுத்து விட்டார். ஒரு ஐடி ப்ரூஃப், சில போட்டோக்கள், அட்ரஸ் ப்ரூஃப், நீங்க இங்கதான் தங்கி இருக்கீங்கிறதுக்காக வேண்டிய உள்ள ஆதாரம், உங்களுடைய போட்டோவோட சேர்ந்த ஒரு ஐடி ப்ரூஃப், போட்டோ, இது மூன்றையும் அதில் இணைத்து உங்களுக்காக வேண்டி அந்த போலிங் பூத்துக்கு யார் ஆபீசரா போட்டிருக்கிறாங்களோ அதை நீங்க எலெக்ஷன் கமிஷன் இதுல நெட்ல அடிச்சிட்டீங்கன்னா அந்த போலிங் ஆபீசர் எங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். அந்த ஆபீசர்கிட்ட கொண்டு போய் டைரக்டா கொடுத்து என்னுடைய பெயரை நீங்கள் இதில் சேர்க்க வேண்டும் என்பதாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம். உங்களுக்கு அது முடியல, இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் பெஞ்ச் வச்சிருப்பாங்க, டெஸ்க் போட்டிருப்பாங்க, அந்த டெஸ்க்ல ஆள் உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஃபார்ம் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்ம், புதிதாக வாக்காளர் சேர்க்க வேண்டியது இருந்தால் 6 நம்பர், இல்ல என்னுடைய முகவரி மாற்றமாக இருக்கின்றது என்றால் அதற்கு வேற 8, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவராக இருந்தால் அவர் வருவதற்காக வேண்டி முகவரி மாற்றம் அல்லது பெயர் எனக்கு மாற்றமாக இருக்கிறது அதுக்கு வேற ஃபார்ம், ஒரு தொகுதியில் இருந்து இன்னொரு தொகுதிக்கு நான் போகின்றேன் என்றால் வேற ஃபார்ம், அதே தொகுதியில் இருக்கின்ற முகவரி மட்டும் மாறி இருக்கின்றது, அதே தொகுதியில் இருக்கின்றார், அதுக்கு வேற ஃபார்ம், ஃபார்ம் மாத்தி கொடுத்துறாதீங்க, இருக்கிறது எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டுட்டு அடிச்சுடுவாங்க, பேர் எடுத்துருவாங்க, ஃபார்ம் கவனமா வாங்கணும், ஃபார்மும் அப்படிதான் அடிச்சிருக்காங்க. ஃபார்ம் எப்படி எடுத்துருக்காங்கன்னா ரெண்டையும் சேர்த்து சேர்த்து ஃபார்ம் வச்சிருக்காங்க. உதாரணமாக ஃபார்ம் 6 புதிதாக சேர்ப்பதற்குரிய ஃபார்ம், அது புதிதாக சேர்ப்பதற்கு மட்டும் இல்லை, ஒரே தொகுதியில முகவரி மாற்றத்திற்காக வேண்டியும் அதே ஃபார்ம், வேறு வேறு தொகுதியில் முகவரி மாற்றத்திற்காக வேண்டியும் அதே ஃபார்ம் தான். அதிலேயே என்ன ஒரு டிக்ளரேஷன் இருக்கு, நான் இந்த தொகுதியில் உள்ளவன் அல்ல, என்னுடைய பெயரை எடுத்து விடலாம் அப்படிங்கிற காலமும் அதிலே இருக்கு. தெரியாம அதை ஃபில் அப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேரை ஒட்டுமொத்தமா எடுத்துருவாங்க, அந்த இடத்தை அடிச்சிடணும். இல்ல, நான் இந்த டிக்ளரேஷனுக்கு உள்ளவன் இல்ல, நான் புதிதாக இணைகின்றேன், கவனமாக அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணணும். ஃபில் அப் பண்ணி அந்த டெஸ்க்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நபர் இன்ஷா அல்லாஹ் மஸ்ஜிதின் மூலமாகவே அவர் நியமிக்கப்படுவார். அவரிடத்தில் அதை கொடுத்து மொத்தமா ஃபார்ம் எல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு அந்த BLO பூத் லெவல் ஆபீசர் கொண்டு போய் இவங்க மொத்தமாக கொண்டு போய் கொடுத்துருவாங்க. மஸ்ஜிதனுடைய மஹல்லாவின் மூலமாகவே புதிதாக சேர்க்கப்படக்கூடியவர்கள், முகவரி திருத்தம் இருக்கக்கூடியவர்கள், தொகுதி மாறி முகவரி மாறி இருக்கக்கூடியவர்கள்,
வெளிநாட்டில் உள்ளவர்கள், மாணவர்கள் எல்லோருக்கான ஃபார்மையும் ஒன்னா எடுத்துட்டு போய் அந்த பூத் லெவல் ஆபீசர்ட்ட கொடுக்கணும், அல்லது தனித்தனியா உங்கள்ட்ட கூட்டிட்டு போய் அவரே உங்களுக்கு கொடுக்க வச்சிருவார். அதற்கு பிறகுதான் வாக்காளர் லிஸ்ட்ல நம்முடைய பெயர் ஏறும். ரொம்ப முக்கியமானது, எத்தனை பேர் பேர் இருக்குது, யாருடைய பெயர் இல்லை என்பதையும் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு அமைப்பு மாநில ஜமாத்துல் உலமாவின் மூலமாக அமைக்கப்படுகிறது, ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் அமைக்கப்படுகிறது. அந்த மஸ்ஜிதை சார்ந்த எத்தனை போலிங் பூத் இருக்குதோ அந்தந்த பூத்துக்காக வேண்டி தனித்தனி டெஸ்க் போடப்பட்டிருக்கும். அதில் உதவியாளர்கள் இருப்பார்கள். காலை 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் அவர் மஸ்ஜிதில் இருப்பார், மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் மஸ்ஜிதில் இருப்பார். அவரிடத்தில் நீங்கள் உதவி பெற்றுக் கொள்ளலாம், அவரிடத்திலேயே நீங்கள் ஃபார்மையும் கொடுக்கலாம், அவரே கொண்டு போய் கொடுத்து அதற்கான ஆவணங்களை செய்வார். உங்களால் முடிந்தால் வேலைப்பளுவை குறைப்பதற்காக நீங்களும் கொண்டு போய் கொடுத்துக் கொள்ளலாம். இதை விட மேலால் அந்த இமாம், அந்த மஸ்ஜிதினுடைய இமாம், மஸ்ஜிதினுடைய நிர்வாகி, மஸ்ஜிதினுடைய ஒரு ஐடி பர்சன், அதுல ரொம்ப திறமையாக இருக்கக்கூடியவர், ஒரு 2-3 வாலண்டியர்ஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய வீடுகளுக்கும் வருவார்கள். இவங்க தான், வேற யாரையும் விட்டுறாதீங்க, வேறு யாரும் வந்தால் சேர்த்து விடாதீர்கள். மஸ்ஜிதினுடைய இமாம் வருவார், உங்க மஸ்ஜிதினுடைய நிர்வாகி கூட வருவார், அதற்கு கூட ஐடி பர்சன் ஒருத்தர் வருவார், அதனுடன் 2 தன்னார்வ தொண்டர்கள் வருவார்கள். வந்து உங்களுடைய லிஸ்ட்லாம் சரியா இருக்குதா, உங்களுடைய கார்டு வாக்காளர் பட்டியலில் இருக்குதான்னு சரிபார்ப்பார். இல்லை என்றால் அதை சேர்ப்பதற்குரிய வழிவகைகளை அவரே செய்வார். இவைகள் அத்தனையும் இன்ஷா அல்லாஹ் தமிழகம் முழுவதும் இந்த மாத இறுதிக்குள் செய்து முடிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கள், இப்படி ஒரு பெரிய வேலை முடுக்கி விடப்பட்டிருக்கின்றது. இதற்கு தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்கள், இதில் உங்களையும் நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். வேலையினுடைய முதல் தொடக்கம் அல்ஹம்துலில்லாஹ் மக்கா மஸ்ஜிதில் இருந்து ஆரம்பம் ஆயிடுச்சு. எல்லா வேலையும் இங்கு முடித்து இப்பொழுது ஒவ்வொரு மாவட்ட அளவிலே வேலை கொண்டு செல்லப்பட்டு விட்டது. மாவட்ட அளவில் உள்ள வேலைகள் முடிந்ததற்கு பின்னால் அடுத்த வாரத்திலேயே உங்களுடைய ஒவ்வொரு மஹல்லாவின் பள்ளிவாசல்களிலும் இந்த வேலை ஆரம்பிக்கப்படும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பள்ளிவாசலில் இந்த வேலை செய்யப்பட வேண்டும். பள்ளியினுடைய இமாம் இதில் ஈடுபடுவார், பள்ளியினுடைய நிர்வாகி இதில் ஈடுபடுவார். இன்ன பிறவர்களை நீங்கள் உள்ளே சேர்த்தால், இன்ன பிறரை என்று சொன்னால் வேறு யாராவது இந்த மாதிரி சாக்க வச்சுக்கிட்டு சமூகத்திற்குள்ள ஊடுருவிடலாம். எனவே அதுல கவனமா இருக்கணும். நம்மை பற்றி உண்டான முழு தகவல்களையும் அவர்கள் திரட்டி கொண்டு போய்விடக் கூடாது. எனவே மஸ்ஜிதுடைய இமாமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மஸ்ஜிதுடைய நிர்வாகி நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமானவர், அவங்களே வந்து இதை சரிபார்ப்பாங்க. அந்த இடத்தில் நம்முடைய வாக்காளர் பட்டியலை சரி செய்து இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்திற்குள் நாம் எல்லோரும் யார் யார் வாக்காளர் ஆகுவதற்கு தகுதி இருக்கின்றார்களோ அத்தனை பேரும் அதில் வாக்கை நாம் வாக்கு போடுவதற்கு தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். இது இப்போ உள்ளது, எலெக்ஷன் அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா அது தனி வேலை, எலெக்ஷன் போலிங் ஆக போகுது அப்படின்னா அது இன்னொரு வேலை. இந்த கடைசி வேலை வரைக்கும் இந்த குழு இன்ஷா அல்லாஹ் செயல்படும். எத்தனை மாதங்கள் இருக்கின்றதோ அத்தனை மாதமும் இந்த குழு உட்கார்ந்து இந்த வேலைகளை சரி செய்யும். அத்தனையும் நாம் நம்முடைய இருப்பை இந்த நாட்டில் தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டியுள்ள மூலாதாரம். இதில் தவறிழைத்து விட்டால், மிஸ்டேக் பண்ணிட்டோம், இல்ல நான் பிரியாணி சாப்பிட்டு இருந்தேன், எனக்கு எழுதி கொடுக்கலாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நான் முட்டை வாங்க போனேன், தயிர் வாங்க போனேன், இப்படி எல்லாம் நீங்க காலம் கடத்திக்கிட்டு இருந்தீங்க, விட்டுட்டீங்க. அதற்கு பிறகு மாற்றார்களுடைய சதி, இவர்கள் எப்போது வந்து வலையில் விழுவார்கள் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த காரணத்தை முன்னிட்டும் இதில் கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் காட்டாமல் எல்லாவற்றையும் இந்த எலெக்ஷன்லையாவது முழுமையாக முஸ்லிம்கள் போலிங் போய் ஓட்டு போடக்கூடிய நிலைமையை நாம் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அதன் மூலமாக இந்த நாட்டிலே சுமூகமான, எல்லோருக்கும் நீதியான, எல்லோருக்கும் நிம்மதியான ஒரு ஆட்சியை தர வேண்டும் என்று துஆ செய்தவனாக விடைபெறுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.